Hi friends, welcome to Raja's Magic Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பாஸ்மதி ரைஸ்ல கீர் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நூத்தி ஐம்பது கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம். வாஷ் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கிறோம். இது ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பு வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். 100 கிராம் நெய் ஊத்தி போறோம். நெய் காஞ்சிச்சு, கோடம்பு போட்டுக்கலாம். லேசா பொன் குறமா வறுத்துக்கலாம். பாருங்க லேசா பொன் குறமா வந்துச்சு. இப்போ நம்ம சாரப்பருப்பு இது, இது 10 கிராம் போட்டுக்கிறோம். தண்ணி ஊத்திக்கலாம். ஹாஃப் லிட்டர் தண்ணி ஊத்திருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கிறோம் இல்லையா, இது அப்படியே கையிலேயே இப்படி நசுக்கிக்கணும். மிக்சியில எல்லாம் போடக்கூடாது. பாருங்க இப்படி பண்ண உடனே இந்த மாதிரி ஆக்கிக்கணும். பாருங்க இப்படி முயிஸ் முயிஸா இருக்கு இல்லையா, இது இப்படி நசுக்கிக்கணும், கையிலேயே நசுக்கிக்கணும். இந்த மாதிரி பாருங்க கூமப்பூ போட்டுக்க போறோம். இது 2 பிஞ்சு வரும். 2 பிஞ்சு கூமப்பூ போட்டுக்கிறோம். நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணல, இந்த கலரே போதும். இந்த கூமப்பூ கலரே வந்துடும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம பாஸ்மதி ரைஸ் கையில பாருங்க நல்லா பொடி, நல்லா நொய்யி மாதிரி இந்த லெவலுக்கு ஆக்கிக்கணும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இன்னும் வேகணும். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். பாருங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா தண்ணி கம்மியானவுடனே அடி பிடிச்சிடும். பாருங்க ரைஸ் நல்லா வெந்துட்டு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரைஸ் தண்ணியில வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க பால் போட்டு போடணும். இப்போ நான் 1 லிட்டர் பால், ஃபுல் கிரீம் பால் நான் எடுத்துன்னு 1 லிட்டர் பால் ஊத்து போறேன். ஃபுல் கிரீம் பால் இது. பாருங்க கலரு, நான் கலர் எதுவும் போடல, குங்குமப்பூ தான். பாருங்க கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இது அப்படியே நம்ம கொஞ்ச நாள் காசு பண்ணியே இருக்கணும். பாருங்க இது அப்படியே நம்ம கை விடாம இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். சுகர் போட்டு இறக்குற வைக்கோ நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும்.
அடிபுடிச்சிடும் இல்லைனா பால் போட்டுட்டு மூடி எல்லாம் மூடாதீங்க இது கடிச்சு வரைக்கும் அப்படியே கிண்டிக்கினே இருக்கும் இல்லைனா பால் பொங்கி கீழே போயிடும் இது கொஞ்சம் டிக் ஆற வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும் சிம்ல வச்சுக்குங்க அடுப்பு இந்த டைம்ல நம்ம பாதாம இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இப்போ இத அப்படியே போட்டு போறோம் இது 20 கிராம் பாதாம் மில்கோவா இது ஸ்வீட்லெஸ் மில்கோவா 125 கிராம் இப்போ போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு டிக்கா வந்தாச்சு இந்த டைம்ல நம்ம sugar போட்டு போறோம் 250 கிராம் sugar இது ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும் இது இது milk made போடுவாங்க நான் milk made போடல ஒரு sugar தான் போட்டுக்கறேன் 250 கிராம் sugar போட்டுக்கறேன் இது நல்லா ஸ்வீட்டா இருக்கும் இது ஒரு 15 நிமிஷம் இப்படி கை விடாம இப்படி mix பண்ணினே இருந்தா இந்த மாதிரி clean ஆயிடும் அவ்வளவுதான் ரெடி ஆயிச்சு இப்போ இறக்கி வச்சிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாயசம் வந்து முஸ்லீம் ஃபங்க்ஷன்ல தான் இந்த பாயசமே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பிரியாணி எந்த அளவுக்கு முக்கியமோ கீர் பாயசமும் அந்த அளவுக்கு முக்கியம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரா இருக்குது இங்க பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு டிக்கா இருக்கணும் சூடா இருக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது ஆறின பிறகு இன்னொரு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க